ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா 8th month ப்ரெக்னென்சி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுன்னு எதுக்காக வந்து சொல்கிறாங்க. ஸோ 8th month வந்து நம்மளோட பாடியில் வந்து எது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கோ, பேபியோட க்ரோத் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா முழுக்க முழுக்க என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தோம்னா நம்மளோட 8th month ப்ரெக்னென்சியில் கேர்ள் பேபிக்கே ஒரு மாதிரி இருக்கும், பாய் பேபி சிம்டம்ஸே ஒரு மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பேபியோட க்ரோத் கண்டி லைக்கணும், பேபியோட வெயிட் வந்து 8th monthலேருந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சொல்லுவாங்க, இன்கேஸ் பேபி வெயிட் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா நார்மல் ஸ்கேனிங் வந்து தெரியும். ஸோ வெயிட் அந்த அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபுட் வந்து நார்மலாக சாப்பிட்ற ஃபுட் விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட சொல்லுவாங்க. பிகாஸ் என்னென்னா நார்மல் டெலிவரி நம்ம ட்ரை பண்ணும்போது பேபியோட ஹெட் வந்து தலை வந்து கொஞ்சம் வெயிட் வந்து அதிகமாக இருந்ததுனாக்கா நார்மல் டெலிவரி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலாக வந்து எல்லா வீட்டிலும் சொல்லுவாங்க, பட் எல்லா வீட்டிலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என் வீட்டில் வந்து அடிக்கடி என் பாட்டி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. செகண்ட் திங், அது இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், 8th month அப்புறமா நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆகாது. திங் இஸ் தட் அப்புறம் நம்மளுக்கு வயிறு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அது மாதிரிலாம் லைக் நிறைய சாப்பிட்றதுக்கு வந்து முடியாது. செகண்ட் திங் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போயினே இருப்போம். ஏன்னா நம்ம எடுக்கிற வாட்ரு நம்மளுக்கு வந்து லைக்னோ ரொம்ப கம்மி ஸ்பேஸ் இருக்கிறதுனால யூரின் வந்து ரெகுலராக வந்து பாஸ் பண்ணிகிட்டே இருப்போம். தேர்ட் திங் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து டெலிவரியோட பயம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா குழந்தை வந்து ஃபஸ்ட் பேபி வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருந்தேன், செகண்ட் பேபிக்கு வந்து டெலிவரி போனப்போ எனக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு வயிற்றில் இருக்க குழந்தை விட எனக்கு என் பொண்ணு மேலே தான் அதிகமாக வந்து சரி நம்ம டெலிவரி வந்து எப்படி பண்ணுறோம் அந்த இதுவும் தாட்டே இல்லை. ஆக்சுவலி என் பொண்ணு எப்படி இருப்பாங்கோ, ஸோ எங்கள் அம்மா நல்லா எங்கள் அம்மா கூட நல்லா இருப்பாள். ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா கூட என் பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்காங்க. ஸோ எனக்கு எப்போ பார்த்தாலும் அதுதான் தோணினே இருந்தது, எப்படி பார்த்துப்பாங்கோ. ஸோ அது மாதிரி வந்து எப்போ ஃபஸ்ட் பேபி மேலே திங்க் பண்ணிகிட்டே இருப்போம், அது வந்து இருந்தது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட் பேபிக்கு வந்து நிறைய இன்கேஸ் பாய் பேபிக்கான நம்ம ஸ்டொமக்கில் இருந்ததுன்னாக்கா அடிக்கடிக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் வந்து ஸ்விங் ஆகிறது, ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து பாய் பேபி கண்டி ஸ்டொமக்கில் இருந்ததுனாக்கா வயிறு வந்து குட்டி இருந்து தான் இருக்கும், பட் வயிறு வந்து 8th monthலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் என்னன்னா அது இன்ச் இன்ச் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். அது ஆக்சுவலி எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, இன்னதுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதோ சி குழந்த வந்து என்னென்னா பிளஸ்ஸிங், கடவுளோட பிளஸ்ஸிங். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஃபார் க்யூரியாசிட்டி அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு பாய் பேபி தான் பிறக்கும் அந்த செகண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாய் பேபி தான் பிறந்தாங்க, பட் என்னென்னா க்யூரியாசிட்டி எது மாதிரிலாம் இருக்கும். நானா ஹார்ட் பீட் லெவலெல்லாம் கூட ஒரு புக்கில் நோட் பண்ணி வைப்பேன், ஃபஸ்ட் பேபி வைப்பேன். ஃபஸ்ட் பேபிக்கும் அதுதான், செகண்ட் பேபிக்கும் அதுதான். ஸோ வந்து என்னென்ன நோட் பண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ 8th monthல வந்து இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அது என்னோட வீடியோ பிடிச்சிதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கரோம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஷரி.